Hello guys, நீங்க பார்க்குறது Dark Devil Channel. நான் SK. இன்னைக்கு நம்ம Warner Bros. Animationல ரிலீஸ் பண்ணப்பட்ட Mortal Kombat Legends Scorpion's Revenge என்ற அனிமேஷன் படத்தோட full ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜப்பான்ல ஷிராய் ரியூ கிளானோட கிராண்ட் மாஸ்டர் ஹன்சோ ஹசாசி அவரோட பையன் சட்டோஷிக்கு சில லெசன்ஸ்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் ஹன்சோவும் அவரோட பையனும் அவங்களோட கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே அவங்க கிராமத்து மக்கள் எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. அப்போது ஹன்சோவை லிங்குவே கிளானை சேர்ந்து சில நிஞ்சாஸ்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. ஹன்சோ எல்லாரையும் அடித்து போட்டுட்டு அவரோட ஒய்ஃபை தேடுறாரு. பட் அவரோட ஒய்ஃப் ஹருமியை ஆல்ரெடி நிஞ்சாஸ்லாம் கொண்டுட்டாங்க. கோவத்தில் ஹன்சோ மிக கொடூரமாக எல்லா நிஞ்சாஸையுமே வெட்டி சாய்க்கிறாரு. கடைசியில் லிங்குவே கிளானோட கிராண்ட் மாஸ்டர் சப்ஜீரோ அங்கே வராரு. வந்து ஹன்சோவை சப்ஜீரோ அவரோட ஃப்ரீசிங் எபிலிட்டியை வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் அவரோட கண்ணு முன்னாடியே ஹன்சோவோட பையன் சட்டோஷியை சப்ஜீரோ கொன்னுடுறாரு. ஹன்சோ இதை பண்ணதுக்கு ஒன்றை பழிவாங்காமல் விட மாட்டேன்னு சப்ஜீரோட்ட சொல்கிறாரு. பட் சப்ஜீரோ அவரோட பவர் வச்சு ஹன்சோவை கொன்னுடுறாரு. அடுத்து தண்டர் காட் ரெய்டனும் ஷாவ்லிங் மேன் லியூ காங்கும் எர்த்ரேல்மை பாதுகாக்க மோர்டல் காம்பட் டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. அடுத்து ஜானி கேஜ்ன்ற பெரிய ஹாலிவுட் ஆக்டர் ஃபிலிம் ப்ராஜெக்ட் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபிலிம் ப்ராஜெக்ட் இருக்கிறதா சைனாவுக்கு வர சொல்லி ஒரு கால் வருது. ஸோ ஜானி ஏஜென்ட் சைனாக்கு போறாரு. அடுத்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஏஜென்ட் சோனியா பிளேட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து ஒருத்தர் சோனியா கிட்ட உன்னோட பார்ட்னர் ஜாக்சனை பிளாக் டிராகன் கிரைம் சிண்டிகேட் லீடர் கேனோ வச்சிருக்கிறதாவும் எங்க வச்சிருக்கான்ற டீட்டெயிலையும் சொல்றாரு. ஸோ சோனியா பிளேட் ஜாக்சனை தேடி கிளம்புறாங்க. நெதர் ரெலம்ல ஹன்சோ ஒரு பீஸ்ட் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஹன்சோ அந்த பீஸ்ட்டை பிச்சு உதறாரு. அப்போ நெதர் ரெலம்ல உள்ள எல்லா பீஸ்ட்டுமே ஹன்சோ அட்டாக் பண்ண வருது. பட் ஹன்சோ எல்லா பீஸ்ட்டையுமே அடிச்சு போட்டுட்டு நெதர் ரெலமோட லீடர் ஷினாக்க பார்க்க வராரு. பட் அங்கே ஷினாக்கியில் இப்போ அந்த நெதர்லாமை பார்த்துக்கிற சாசரர் குவான் சி தான் இருக்கான். ஹன்சோ ஒரு ரிவென்ஸ் ஃபுல் ஸ்பிரிட்டாக இருந்தாலுமே குவான் சியை ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது குவான் சி ஹன்சோ கூட ஒரு டீல் பேசுகிறாரு. என்னென்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு தடவை நடக்கிற மோர்டல் காம்பட் டோர்னமெண்ட் டெம்பிள் ஆஃப் ஷாங் ட்சுங்கில் நடக்க போகிறதாகவும் அதில் நெதர்லாமுக்காக ஹன்சோவை கலந்துக்க சொல்கிறாரு. குவான் சியோட மாஸ்டர் நெதர்லாமோட லீடர் ஷினாக்கை ஒரு கீழே அடைச்சி அந்த டெம்பிள் ஆஃப் ஷாங் ட்சுங்கில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கீயை எடுத்துட்டா ஷினாக்கே ஹன்சோக்காக அவரோட ஃபேமிலியையும் அவரையும் திருப்பி மோர்டல் வேர்ல்டில் வாழ விடுறதா டீல் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாம லிங்குவே கிளானோட கிராண்ட் மாஸ்டர் சப்ஜீரோ அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறதா சொல்றாரு. ஹன்சோவும் பழி வாங்குறதுக்காக ஒத்துக்கிட்டு இனிமேல் அவரோட பேரு ஸ்கார்பியன்னு சொல்றாரு. ஜானி கேஜ், சோனியா பிளேட், லியூ கேங், அப்புறம் லார்ட் ரெய்டன் எல்லாருமே ஒரே போட்ல ஷாங் ட்சுங் ஐலாண்டுக்கு போறாங்க. அப்போதான் சோனியாக்கும் ஜானிக்கும் எர்த்ரேல்முக்காக சண்டை போட போறாங்கன்னே தெரியுது. ஹன்சோ ஸ்கார்பியனா மாறினதும் பார்க்கவே வேற லெவல்ல இருக்காரு. ஷாங் ட்சுங் டெம்பிளோட லீடர் ஷாங் ட்சுங் இந்த மோர்டல் காம்பட் டோர்னமெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஷாங் ட்சுங் அவுட்வேர்ல்டுன்ற நிலைமை சேர்ந்தவர். இந்த உலகத்தோட ஆரிஜின் அப்போ எல்லா ரெலம்ஸோட லீடர்ஸும் ரெலம்ஸ்குள்ள எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்க மோர்டல் காம்பட் டோர்னமெண்ட்டை ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த ரெலம் தொடர்ந்து 10 வாட்டி டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறாங்களோ அவங்க மற்ற ரெலமை சேர்த்து ஒன்றா ஒரே ரெலமாக அவங்க நினச்ச மாதிரி ஆட்சி பண்ணலாம். அவுட்வேர்ல்ட் ரெலமோட லீடர் ஷோ கேங் தான் 9 வாட்டி மோர்டல் காம்பட் டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருக்காங்க. அவுட்வேர்ல்ட் லீடர் ஷோ கேங்கோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஷாங் ட்சுங் தான் இந்த டோர்னமெண்ட்டை நடத்துகிறாரு. இந்த டோர்னமெண்ட்டில் கடைசி ரவுண்டில் ஷாங் ட்சுங்கோட சாம்பியன் அவுட்வேர்ல்டுக்காக சண்டை போடுவாங்க. குவான் சி ஸ்கார்பியனை போய் ஷினாக்கை ரிலீஸ் பண்ணுற கீயை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. கீயை எடுக்க ஸ்கார்பியனும் போறாரு. அங்க லார்ட் ரெய்டன் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண புதுசா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாதன்னு சொல்லி தடுக்கிறாரு. ஸ்கார்பியனும் புரிஞ்சுக்கிறாரு. ஷாங் ட்சுங் சோனியா பிளேடோட பார்ட்னர் ஜாக்சனுக்கும் கோரோன்ற பீஸ்டுக்கும் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிற போட்டியை நடத்துறாரு. கோரோ ஜாக்சனோட கையை பிச்சிடுறாரு. அப்போ லார்ட் ரெய்டன் அங்க வந்து ஜாக்சனை காப்பாத்துறாரு. ஷாங் ட்சுங் எல்லாரையுமே அவங்களோட டோர்னமெண்ட் ஃபீல்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஜானி கேஜ் பராக்கான்ற ஆப்னன் கூட சண்டை போட்டு வின் பண்றாரு. சோனியா பிளேட் கண்ணுக்கே தெரியாத ஒரு ரெப்டைல் கூட சண்டை போட்டு வின் பண்றாங்க. லியூ கேங் கிட்டானா கூட சண்டை போட்டு கிட்டானாவை தோத்துட்டதா ஒத்துக்க சொல்லி வின் பண்றாரு. எர்த்ரேல்ம் ஹீரோஸான லியூ கேங், ஜானி, சோனியா எல்லாருமே அப்புறம் மீட் பண்றாங்க. இவங்கள ஸ்கார்பியன் வந்து மீட் பண்றாரு. எர்த்ரேல்மை சேர்ந்த ஹீரோஸை வின் பண்ணாம தடுக்க ஷாங் ட்சுங் டோர்னமெண்ட்டோட ரூல்ஸை மீறி பிளாக் டிராகன் லீடர் கேனோவையும் அவனோட அசாசின்ஸையும் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்கார்பியன் அண்ட் எர்த் ஹீரோஸை மீட் பண்ணி லார்ட் ரெய்டன் இதை சொல்றாரு. ஸ்கார்பியன் எர்த் ஹீரோஸ்ட்டோ உங்களால் அவுட்வேர்ல்ட் சாம்பியன் கோரோ வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தனியாக போறாரு. எர்த் ஹீரோஸ் திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கேனோவோட அசாசியன்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்றாங்க. அப்போ ஸ்கார்பியனும் அங்கே வந்து அசாசியன்ஸை பொழந்து எடுக்கிறாரு. அதுக்கு எர்த் ஹீரோஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க. கேனோ டோர்னமெண்ட்டில் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி சப்ஜீரோ திடீர்னு அங்கே வந்து கேனோவை அடிக்கிறாரு. ஸ்கார்பியன் சப்ஜீரோவை பார்த்ததுமே டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணி செம கோவத்தோட சண்டை போடுறாரு. ஸ்கார்பியன் பழி வாங்கணுன்ற வெளியில் சப்ஜீரோவையும் கொண்டுட்டு அவரும் இறந்துடுறாரு. குவான் சி ஸ்கார்பியன் பாடி கிட்ட வந்து நின்று ஒரு உண்மையை ரிவீல் பண்ணுறாரு. குவான் சி லிங்குவே கிளானோட கிராண்ட் மாஸ்டர் சப்ஜீரோ மாதிரி உருமாறி வந்து லிங்குவே கிளானை யூஸ் பண்ணி தான் ஹன்சோவையும் அவங்க ஃபேமிலியையும் கொண்டுட்டதான் சொல்கிறாரு. இது கேட்ட கொஞ்ச நேரத்தில் ஸ்கார்பியன் திருப்பி எந்திரிக்கிறாரு. ஜானி கேஜும் சோனியாவும் சோனியாவோட பார்ட்னர் ஜாக்சனை காப்பாற்ற பல மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறாங்க. எர்த்ரேல்மை சேர்ந்த லியூ கேங் ஃபைனல் ரவுண்டில் அவுட்வேர்ல்டோட சாம்பியன் கோரோ கூட சண்டை போட வராரு. இந்த சண்டை சாங் சூங், குவான் சி அண்ட் லார்ட் ரெய்டன் முன்னாடி தான் நடக்குது. கோரோ லியூ கேங்கை மரணமாக பொளந்து எடுக்கிறாரு. ஜானியும் சோனியாவும் எல்லா மான்ஸ்டர்ஸையும் அடிச்சு போட்டுட்டு கேனோவையும் டெஃபீட் பண்ணி ஜாக்சனை காப்பாற்றுறாங்க. கோரோ லியூ கேங்கை கொல்ற நிலைமைக்கு போயிடுது. சரின்னு சாங் சூங்கும் குவான்சியை ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி செலிப்ரேட் பண்ணலான்னு வர சொல்கிறாரு. அந்த ட்ரிங்க்ஸில் குவான் சி விஷத்தை போட்டு கொடுத்துடுறாரு. பட் சாங் சூங் அதை கண்டுபிடிச்சி மேஜிக்கால குவான் சியை கட்டி போட்டுடுறாரு. கோரோ லியூ கேங் கதையை முடிக்கிற நேரத்தில் கோரோ கதையை ஸ்கார்பியன் முடிச்சிடுறாரு. சாங் சூங் ஸ்கார்பியனை அவுட்வேர்ல்டுக்காக சண்டை போட சொல்கிறாரு. பட் ஸ்கார்பியன் எனக்கு குவான் சி மட்டும்தான் வேணும்னு சொல்கிறாரு. அப்போ சாங் சூங் லியூ கேங்கை அவுட்வேர்ல்டு ரெலம்காக டிஃபீட் பண்ணால் குவான் சியை தர்றதா சொல்கிறாரு. ஸ்கார்பியனும் ஒத்துக்கிட்டு சண்டை போட போகிறாரு. அப்போ லார்ட் ரெய்டன் ஸ்கார்பியன்ட்ட சொன்ன ஒரு டயலாகை ஞாபகப்படுத்துறாரு. எப்பவும் வேற சாய்ஸ் இருக்கும்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுமே ஸ்கார்பியன் நான் தான் அவுட்வேர்ல்டோட சாம்பியன், இப்போ நான் தோத்துறதா ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இதை சொன்னதுமே அவுட்வேர்ல்டு ரெலம் தோத்துருச்சு, எர்த்ரெல்ம் சேஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லி லார்ட் ரெய்டன் சாங் சூங்கை அவுட்வேர்ல்டுக்கே துரத்தி விட்டுறாரு. சாங் சூங் போகிறதுக்கு முன்னாடி அவுட்வேர்ல்டு லீடர் ஷோ கேங் உங்களை சும்மா விட மாட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சாங் சூங் போனதால அந்த டெம்பிள் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. லார்ட் ரெய்டனும் எர்த் ஹீரோஸும் வெளில வேகமாக கிளம்புறாங்க. ஸ்கார்பியன் உண்மையாக அவரோட ஃபேமிலியை கொண்டு குவான் சியை பொளந்து எடுத்து கொண்டுடுறாரு. போட்டில் எல்லாருமே திருப்பி எர்த்துக்கு போகிறாங்க. அப்போ லியூ கேங் கோரோவை என்னால் டிஃபீட் பண்ண முடியல லார்ட் ரெய்டன் ஃபீல் பண்ணி சொல்றாரு. அதுக்கு லார்ட் ரெய்டன் உன்னோட உண்மையான டெஸ்டினி கோரோவை கொடுறது இல்லை, ஷோ கேங்கை கொடுறதுன்னு சொல்றாரு. சாங் சூங் ஷோ கேங்கை மீட் பண்ணி தோத்துட்டு தான் சொல்றாரு. உடனே ஷோ கேங் மொத்த ஃபோர்ஸையும் கேதர் பண்ண சொல்றாரு. இதோட மோர்டல் காம்பட் லெஜெண்ட்ஸ் ஸ்கார்பியன்ஸ் ரிவெஞ்ச் படம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது SK. டாடா, பாய் பாய்.